ஸ்ரீ ஸ்ரீசேஷாத்ரி சுவாமி மலர் திருவடியே திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டுத்தான் இருக்கும் அதிலே நமக்கு அதிகம் தெரிந்தது ரமண மகரிஷியை பற்றி அந்த ரமண மகரிஷியை காப்பாற்றி இந்த உலகிற்காக தந்த ஒரு முக்கிய மகான்களுள் ஒருவர் சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் ஆதிசங்கரர் ஆதி குருவாகிய ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தை அமைக்கிறார் அவருடைய தட்சிண பயணத்தின் மூலமாக அப்படி அமைக்கும்போது போது ஸ்ரீவித்யாவை கற்றுக்கொடுப்பதற்கு அல்லது அந்த பயிற்சியை மேற்கொள்வதற்காக நர்மதை நதிக்கரையிலிருந்து முப்பது குடும்பங்களை அல்லது முப்பது பெயர்கள் கொண்ட ஒரு குழுவினை இங்கு காஞ்சிபுரத்திலே அவர் அறிமுகம் செய்து இதை தொடர்ந்து பாராயணம் செய்து அந்த வழிமுறைகளை கடைபிடிப்பதற்காக வைக்கிறார் அப்படி வந்தவர்கள்தான் காமகோடி பரம்பரை என்று நாம் கூறுகின்றோம் அந்த காமகோடி பரம்பரையிலே வந்து உதித்தவர் தான் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் உத்திரமேரூருக்கு அருகே உள்ள வாவூர் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் இவர்தான் இந்த ஞானி இந்த மகான் இவர் சிறு வயதிலேயே திருவண்ணாமலைக்கு வந்து விடுகிறார் அதற்கு முன்பாக கொஞ்ச காலம் வந்தவாசியிலே ராமாயணம் மற்றும் கதை காலட்சேபங்கள் எல்லாம் நடத்தி சாஸ்திரங்கள் எல்லாம் தன்னுடைய முன்னோர்களிடமிருந்து நன்றாக கற்று தேர்ந்து அறிந்தவராக இருக்கிறார் காமகோடி பரம்பரையைச் சேர்ந்த இவருடைய தந்தையின் பெயர் வரதராஜன் தாயார் மரகதாம்பாள் இந்த மரகதாம்பாள் இறக்கும் தருவாயிலே அருணாச்சலீஸ்வரரை பற்றி அந்த மூன்று மந்திரங்களை மூன்று வார்த்தைகளை கூறுவதன் மூலமாக இவர் அதனையே தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்க்கை இவருக்கு இல்லை என்று ஜோதிடத்தின் மூலமாக அறிந்து வைத்திருந்த அந்த தாயார் அவர் சற்று அதனால் கவலை கொண்டிருந்தாலும் உலக பொது நன்மைக்காக ஒரு மகானை பெற்றிருக்கிறோம் என்ற சந்தோஷத்துடன் அவருக்கு அந்த அறிவுரையை தருவது போன்று இறக்கும் தருவாயிலே அருணாச்சலா 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 என்று சொல்லிவிட்டு செல்கிறார் அப்போது அவர் காமாட்சியோடு சேர்ந்து ஐக்கியமாகிவிடுகிறார் சேஷாத்ரி சுவாமிகள் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை அற்புத பயணத்தை திருவண்ணாமலையிலேயே தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முக்தி பெறும் வரை திருவண்ணாமலையிலேயே அவர் கழிக்கிறார் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்றதில் பார்த்தோமேனால் அவர் பிறந்ததும் ஹஸ்த நட்சத்திரம் இறந்ததும் ஹஸ்த நட்சத்திரம் அவர் இறந்ததற்கு பின்பு அவருடைய அந்த சமாதியில் அதற்கு மேலே ஒரு சிவ லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு திருக்கோயிலை கட்டி எழுப்பி அங்கேயே வழிபாடுகள் காலமுறை பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இறந்த பின்பும் இவர் லட்சோப லட்சம் மக்களுக்கு ஆசிகளை வழங்கிக் தான் இருக்கிறார் என்று தான் அனைவரும் நம்புகிறார்கள் அது நடந்து தான் இருக்கிறது ரமண மகர்ஷி அவர்கள் தவம் இருந்த சமயத்திலே அவர் உண்ணாமல் இருந்து அந்த தவக்கோலத்தில் இருக்கும்போது அவர் துன்பத்திற்கு ஆட்பட்டு உயிர் நீங்கிவிடாமல் அதனை காப்பாற்றி அருளியவரே நம்முடைய சேஷாதிரி சுவாமிகள் தான் காஞ்சி மடத்து பெரியவாள் கூட பல சமயங்களில் நான் சேஷாதிரி சுவாமிகளைப் போல் ஆவேனா என்று மடத்தில் உள்ளவர்களை பார்த்து அடிக்கடி கேட்பதாக நமக்கு சில செய்திகள் இருக்கின்றன அப்படியானால் இந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகளின் மகிமையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இது குறிப்பு சேஷாத்ரி சுவாமிகள் யாரை குருவாக ஏற்றார் அல்லது இவர் யாருடைய சீடராக இருந்தார் என்றால் இருந்து இங்கு வந்த அருணாச்சலேஸ்வரருக்காக திருவண்ணாமலையிலே வந்து சேர்ந்திருந்த பாலாஜி சுவாமிகளை தன்னுடைய குருவாக ஏற்றிருந்தார் ஒரு பித்தனை போல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து பலர் சோதிக்க நினைப்பார்கள் இவருக்கு உண்மையிலேயே ஏதேனும் தெய்வ அனுகிரகம் அருள் இருக்கிறதா என்று பார்த்து விடலாம் என்று சோதிக்க நினைத்திருக்கிறார்கள் பலர் ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு பலர்களுக்கு இவர் அம்பால் பார்வதியாக காட்சி தந்த மகான் இவர் இவரை சோதிப்பதற்காக நான்கு திசைகளில் நான்கு பேர் செல்லும் போது கூட நான்கு திசைகளிலுமே வந்து இவர் காட்சியளித்திருக்கிறார் அப்படியான ஒரு ஸ்வரூபத்தை இவர் காட்ட முடிகிறது என்றால் இவர் மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய மகான்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சமயம் இருபது இருபத்தி ஒரு சமயங்களிலே இன்று இருக்கக்கூடிய இந்த கொரோனா அந்த டரானாமை போன்று அப்போது பிளேக் இருந்தது அப்போது யாரும் வெளியே நடமாடக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த உத்தரவினை மீறினார் நம்முடைய சேஷாத்ரி சுவாமிகள் இதனை பார்த்து பிடித்து சென்று நீதிபதி முன் நிறுத்தி இவருக்கான ஜெயில் தண்டனையை வழங்கிவிட்டார் நீதிபதி இந்த நீதிபதி பின்னால் சாலையிலே சென்று போது வழியிலே இவரை கண்டிருக்கிறார் வழியிலே இவரை கண்டவுடன் அதிர்ச்சியடைந்த அந்த நீதிபதி ஜெயிலில் இவர் இருக்கிறாரா என்று பார்த்து வரும்படி கட்டளையிடுகிறார் அவருடைய ஊழியர்களுக்கு அப்போது பார்த்தால் அங்குதான் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் எப்படி வழியிலே தனக்கு காட்சி அளிக்க முடியும் இவர் மகான்தான் என்று உணர்ந்தவர் உடனே அவரை விடுவித்திருக்கிறார் தவறை உணர்ந்து விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பார்கள் அதுபோல் இவர் மகான் என்பதற்காக இவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு பொம்மை வியாபாரி புரிந்து கொண்டு விட்டார் எப்படி என்றால் ஒரு பொம்மையை தன் கையால் தொட்டு கொடுத்தார் அல்லது உடைத்தார் என்று கதை இருக்கிறது அந்த பொம்மை வியாபாரிக்கு ஒரு நாள் முழுக்க அவர் அலைந்தால் கூட ஒன்றோ இரண்டோ அல்லது பத்திற்கு மேல் வியாபாரமாகாது பொம்மைகள் ஆனால் மொத்தம் விற்றுத்தீர்ந்து பணமோ பணமழை மறுநாள் காலையிலே இந்த குழந்தையின் தாயாராகிய அந்த மரகதாம்பாள் அவர்கள் கால்களில் வந்து விழுந்து வணங்கினார் அந்த பொம்மை வியாபாரி ஒரு கடைக்குள்ளே சென்ற இந்த சேஷாத்ரி சுவாமிகளானவர் ஏதேனும் ஒரு பொருளை தட்டி விடுவார் உடைத்து விடுவாராம் இதற்காய் ஆரம்பத்தில் கோபப்பட்ட வியாபாரிகள் எல்லாம் பின்னர் அது விருத்தியாய் அந்த கடையிலே அனைத்து பொருள்களும் விற்று தீர்ந்து பணமழை குவி கட்டவுடன் இவர் வருவாரா இவர் கை படுமா இந்த தங்க கைகள் நம் பொருளை தொடுமா என்று தவம் இருக்க துவங்கிவிட்டார்கள் என்று தான் கூறுகிறது அனைத்து சம்பவங்களும் இவரை பார்ப்பவர் கண்களுக்கெல்லாம் இவர் சாக்ஷாத் அந்த அம்பாலாகவே தெரிந்திருக்கிறார் என்கிறார்கள் இவரை உணர்ந்தவர் அனைவரும் இன்றும் கூட இவருடைய புகழ் திருவண்ணாமலையை தாண்டி தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி பல உலக நாடுகளிலும் பரவியிருப்பதற்கு காரணம் என்றால் மகிமை அந்த மகிமையின் காரணமாக அவர் வழங்கிய அருள் அதனால் கண்ட பலன் இவர் தொட்டது தொடங்கும் வியாபாரம் விருத்தியடையும் ஆகையினால் இவருடைய படம் ஒன்றை வைத்து உங்கள் கல்லா பெட்டிக்குள் வைத்தீர்களே என்றால் கூட பணமழையானது கொட்டும் வியாபாரம் நடக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆகையினால்தான் இதில் முன்னேற்றம் கண்டவர்கள் இவரினால் இவர் இன்று உயிரோடு இல்லை என்றாலும் கூட இவருடைய ஆசி பெற்று அந்த திருக்கரங்களை அந்த படத்தினை வைத்து பூஜித்தவர்கள் அவர்கள் பெற்ற அந்த இன்பத்தின் பயனாகத்தான் இன்று அவர் பிறந்த ஊரிலே அவருக்காக ஒரு மாபெரும் மணிமண்டபத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அத்வைத்தம் சைவம் சாத்தம் என்று வேதத்தின் அனைத்து பொருள்களையும் பலருக்கு உபதேசம் செய்த ஒரு மகான் இந்த மண்ணில் நம்மிடையே வாழ்ந்து முக்தி பெற்று இன்றும் அவர் மற்றவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகான் இவருடைய ஆசிரமம் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறது ஆகையினால் இவர் பிறந்த ஊர் ஆகிய வழூரிலே இப்போது ஒரு மணிமண்டபத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பக்தர்கள் அதற்கு அடிக்கல்லும் அண்மையிலே மிக பிரம்மாண்டமாய் நல்ல முறையிலே செய்யப்பட்டிருக்கிறது இப்படியாக எளிமையாய் இருக்கக்கூடிய இந்த அவர் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த இடத்தினை இந்த வடிவத்தில் கட்டி எழுப்பி அவருடைய புகழை உலகிற்கு பறைசாற்றும் அளவிற்கு கட்டி எழுப்பும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதற்கான அறக்கட்டளை சேஷாத்ரி சுவாமிகளுடைய புகழை நாம் சொல்லப்போனமே ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒருமுறை ஒரு ஹோட்டலுக்குள் செல்கிறார் அங்கு இருக்கக்கூடிய மாவிலே தண்ணீரை ஊற்றிவிட்டு சென்று விடுகிறார் பைத்தியம் மாவை பாழாக்கிவிட்டது என்று வருத்தப்பட்டு இவரை திட்டுகிறார்கள் கொஞ்சம் நேரத்திலே சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் வந்து உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு அந்த மாவிலே அவர்களுக்கு தேவையான பலகாரங்கள் செய்யப்பட்டு மொத்தம் பணமாகிவிட்டது அதன் பின்புத்தான் இவர் அவதார புருஷன் மகான் என்பதை உணர்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இவருடைய புகழை பற்றி இவருடைய அற்புதங்களை பற்றியெல்லாம் அதேபோல் ஒரு முறை விட்டோபா போகிறான் விட்டோபா போகிறான் என்று வானத்தை பார்த்து கத்திக்கொண்டே இருந்திருக்கிறார் கொஞ்ச நேரம் எல்லோரும் ஏதோ பைத்தியம் உலர்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் பின்னர் செய்தி வருகிறது போலூரில் இருக்கக்கூடிய விட்டோபா அந்த மகான் இறந்து விட்டார் என்று இப்படியாக எந்த தொடர்புமே இல்லாத தகவல் தொடர்பு இல்லாத காலகட்டத்தில் இப்படி எப்படி சொல்ல முடியும் என்று வியந்து இவருடைய மகான் இவருடைய மகான் இந்த குணத்தை புரிந்து இவரை பறைசாற்ற ஆரம்பித்து விட்டனர் ஒரு முறை தீட்டெனக் கருதக்கூடிய சப ஊர்வலத்தில் சென்று கொண்டிருந்த சேஷாத்ரி சுவாமிகள் திடீரென்று ஒரு திருமணம் நடக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சிக்கு விருந்து தரக்கூடிய ஒரு இடத்திற்குள் புகுந்துவிட்டார் புகுந்தவர் சாம்பாரை கவித்து விட்டார் அப்படித்தானே செய்யும் என்று திட்ட அல்லது அவரை நோக்கி பாய ஆரம்பித்த போது அங்கு இருப்பவர் ஒருவர் சொன்னார் அங்கே பாருங்கள் ஒரு விஷ கொடிய விஷமுள்ள ஒரு நாகமானது அந்த கொட்டி சாய்க்கப்பட்ட சாம்பாருக்குள் செத்து கிடப்பதை காட்டியவுடன் தான் மகானின் அற்புதம் புரிந்தது அதுபோல் நாவிதர்களுக்கெல்லாம் இவர் தலையை மழிப்பதோ அல்லது இவர்களுக்கு ஷேவிங் செய்து விடுவதிலோ மிக மகிழ்ச்சி காரணம் என்னவென்றால் ஒரு மாதம் பல மாதம் உழைத்து சம்பாதிக்க வேண்டிய காசை ஒரு நாள் உழைப்பிலே ஈட்டக்கூடிய அளவிற்கு தொழில் அமைந்துவிடும் இவருக்கு சேவை செய்யும் போது ஆகையினால் அனைவரும் இவருக்கு சேவை செய்ய காத்து கிடப்பார்கள் இப்படி பல அற்புதங்கள் ஒரு நாள் ஒரு நாவிதர் இவருக்கு தலையை மழித்துவிட்டு இன்று எவ்வாறேனும் இவருடைய அற்புதத்தின் மூலமாக தனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று காத்திருந்தார் ஆனால் ஒரே ஒருவர் கூட அவருக்கு தொழிலுக்காக வரவில்லை ஆகையினால் வருத்தப்பட்டு அவர் கிளம்பும் நேரத்திலே எங்கிருந்தோ வந்து காற்றில் வந்த பணமானது காலடியில் வந்து சேர்ந்திருக்கிறது அவருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் வந்து சேர்ந்திருக்கிறது இது இறைவனே தந்த பணமாக கருதி இவரை பார்த்து வணங்கி காமாட்சியையும் வணங்கி சென்று சென்றிருக்கிறார் அந்த நாவிதர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணிலடங்கா மாயைகளை செய்திருக்கிறார் இந்த மகான் மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறார் இவர் குளத்திலே நீராடும்போது வாயிலே நீரை போட்டு குதப்பி எதிரே உள்ளவர் மீது துப்பும்போது அல்லது இவர் நீரை கைகளால் வாரி இறைக்கும் போது அவர்களுக்கெல்லாம் நோய்கள் எது இருந்தாலும் அது விலகி நர்கதிக்கு ஆளானார்கள் என்பது வரலாறு சொல்கிறது அப்படி என்றால் இவர் உமிழ்நீரும் உதவி செய்திருக்கிறது எல்லாம் ஆதிசங்கரின் வழி வந்தவர்களெல்லாம் அற்புதமான இப்படிப்பட்ட விஷயங்களை செய்தருளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவருக்கென்று இப்போதோர் மணிமண்டபம் அவர் பிறந்த ஊரில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இவர் தவத்தின் மீது மிக நம்பிக்கை கொண்டவர் ஒரு மணி நேரம் காலை மாலை தவம் செய்தால் கோபம் குறையும் இரண்டு மணி நேரம் என்றால் கோபம் அரும் இப்படியாக படிப்படியாக எட்டு மணி நேரம் தவம் செய்துவிட்டால் ஆனந்தகதிதான் அப்படியே இறைவனுடைய நிலைதான் நீங்கள் இறைவனை சென்றடைவதற்கு தவமே சிறந்த வழி என்று இவர் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட மகானை பற்றி தெரிந்து கொள்வதில் நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும் இது தெரிந்து கொண்டதே நமக்கு ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படித்தான் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் திருவண்ணாமலை சென்று அவருடைய ஆசிரமத்தை பார்த்து வரலாம் அல்லது அமையவிருக்கின்ற அவருடைய மணிமண்டபத்தையும் சென்று அந்த வழுவூரிலே பார்க்கலாம் கேட்ட இந்த விஷயத்தை உங்களோடு மட்டும் வைத்து கொள்ளாமல் இதை மற்றவர்களுக்கும் சொல்லி இதை பரப்பி தொட்டால் துளங்கும் வியாபாரம் விரித்து அடைய வேண்டுமென்றால் இவருடைய படம் ஒன்றை எடுத்து நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்திலே வைத்தாலும் கூட போதும் இதனை நீங்கள் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் பக்தி மார்க்கத்திலே நல்லவைகளை சொல்லும் போது உங்களுக்கும் இதற்கான அருள் கூடிக்கொண்டே இருக்கும் அல்ல அல்ல குறையாததாய் தரத்தர பெருகுவதாய் இருப்பது பக்தி மட்டுமே இந்த பக்தியை பகிருங்கள் இதை கேட்டமைக்கு நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவு கருத்தினை நீட்டி மென்மேலும் ஆன்மீக தகவலை பகிர்வதில் உதவியாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃப்யூச்சர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்